குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சர்க்கார் புறம்போக்கு என்ற வகைப்பாட்டில் நிலம் இருந்ததால் பெரியார் வீட்டிற்கு பட்டா பெறுவதில் நீண்ட ஆண்டு சிக்கல் இருந்ததாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக காலூன்றக்கூடாது என்பதை காங்கிரஸ் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பேட்டியை நயம்படச்சொல் பகுதியில் பார்க்கலாம். சார் வணக்கம். கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களாம் சென்னை வந்திருந்தார்கள். ஒரு மாநாட்டில் ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு சேர்ந்து இருந்தார்கள். நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் இன்டர்னல் மீட்டிங் நடந்தது, அதுல என்ன கோரிக்கை வைத்தீர்கள்? அது சில பேசு பொருளாக கூட இன்னைக்கு செய்தித்தாள்களாம் வந்திருக்கிறது. நீங்கள் வைத்த கோரிக்கை என்ன பேசினீங்க சார்? கோரிக்கை என்று இல்லை, நான் தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சியாக இருக்கின்றது. அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு அடுத்த கட்சியாகவும் மூன்றாவது இடத்திலே காங்கிரஸ் பேரியமும் இருக்கின்றது. ஆனால் எந்த இடத்திலும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி இங்கே மிகப்பெரிய சட்டத்தை தினந்தோறும் கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ அவர்கள் மிக பலம் பொருந்திவிட்டதாக கருதுகின்றார்கள். போகின்ற இடங்களில் எல்லாம் கொஞ்சம் கூட்டம் கூடுகிறது உண்மைதான். ஆனால் அந்த கூட்டம் எப்படி கூடுகிறது, எதனால் கூடுகிறது என்று சொல்ல முடியாது. பணம் செலவழிக்கின்றார்கள் என்பது உண்மை, பட் அதையும் மீறி சில இடங்களில் கூட்டம் கூடுகின்ற காரணத்தால் நாம் பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக எதிர்த்து அவர்களை தமிழகத்திலே ஒழிக்க வேண்டும். அவர்களை நாம் வளர விடுவதால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டும் நஷ்டம் கிடையாது, மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் தமிழகத்திலே இருக்கின்ற அந்த அந்த பலம் என்பது குறைந்துவிடும். ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் திரும்பவும் அரசியல் இங்கே வந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தில் தான் நான் அப்படி சொன்னேன். 11ஆம் தேதி சட்டமன்றத்தில் நீங்க ஒரு நன்றி தெரிவிச்சீங்க. அதாவது பெரியார் வாழ்ந்த தந்தை பெரியார் வாழ்ந்த வீட்டிற்கு உட்பட பட்டா கிடைச்சிருக்கு இப்பதான் அப்படின்னு. 75 ஆண்டு காலம் பட்டா கிடைக்காமல் இருந்திருக்கிறது. தற்போது விமர்சனம் வைக்கிறாங்க, பெரியாரே வந்து ஐயாவே வந்து வீட்டுல பட்டா இல்லாத வீட்டுல இருந்தாரா அப்படின்னு ஒரு கோரிக்கை விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது பட்டா என்பது கிட்டத்தட்ட 5000 பேருக்கு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு. ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்தே பட்டா கிடையாது. திருமகன் ஈவேரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும், அருகிலே இருக்கின்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரோட்டிலேயும், அதேபோல் கர்கில் பாளையத்திலேயும் கிட்டத்தட்ட ஒரு 5000 வீடுகளுக்கு பட்டா இல்லாமல் இருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால் சர்க்கார் புறம்போக்கு என்று சொல்லி அதுக்கு பட்டா கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருந்தார்கள். பல சமயம் பல பேர் முயற்சி செய்திருக்கின்றார்கள், ஒருவேளை முழுமையாக செய்யவில்லையோ என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் என் மகன் திருமகன் ஈவேரா சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அமைச்சர் முத்துச்சாமி அவர்களுடைய ஆதரவோடு அவர்கள் KKSSR தான் அதற்கு அந்த அமைச்சர் பதவியை வைக்க, அவரை சந்தித்து பல நாட்கள் அவரிடம் விளக்கமாக பேசி பேசி மற்ற அதிகாரிகளையும் அங்கே சந்தித்து இதற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கு நம்முடைய அருமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அங்கீகாரம் செய்ததோடு மட்டுமல்ல, பட்டா உடனடியாக 2-3 மாத காலத்திற்குள் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டிருக்கின்றார். உத்தரவை அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அந்த பட்டா வழங்குவதற்காகவே ஒரு சிறப்பு தாசில்தாரையும் அவரோடு 8 அரசு ஊழியர்களையும் வைத்து ஒரு குழுவாக வைத்து இந்த பட்டாக்கள் உடனடியாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வேலை இப்போது ஆரம்பித்திருக்கிறது. ஒரு சோசியல் மீடியாவில் கடந்த 2 நாளாக ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு. அடையார் ஆனந்த பவனுடைய உரிமையாளர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதுல வந்து பெரியார் தான் இந்த தொழில் நான் வரதுக்கு காரணம், டெவலப் பண்ண. இது சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் இதுமேல் அடையார் ஆனந்த பவன்ல சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க. ஒரு பெரியாருடைய பேரனாக எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்லை, பெரியார் அவர்கள் சாப்பிடும் இடங்களில் குறிப்பாக ஹோட்டல்களில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹோட்டல்களில் பிராமணர் அப்படின்றவர்களுக்கு தனியிடம், சூத்திரர்கள் என்று நம்மை போன்றவர்களுக்கு தனியிடம். அந்த பிராமணர் சாப்பிடுற பிராமணர் இல்லை, அந்த பார்ப்பாளர்கள் சாப்பிடுற இடத்துக்கு போக முடியாது.
அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதைத்தான் பெரியார் அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். சாப்பிடுகின்ற இடங்களில் ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, அதிலே பிராமணாளுக்கு தனி இடம் என்றெல்லாம் பிராமணால் ஹோட்டல் என்றால் போடக்கூடாது என்று சொல்லி போராட்டம் நடத்தி பல ஹோட்டல்களில் பிராமணால் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு எல்லோரும் சரிசமமாக சாப்பிடலாம் என்ற ஒரு முடிவு ஏற்பட்டது. புறக்கணிப்போம் என்று சொல்லக்கூடிய சிலர் அவர்களது ஹோட்டலுக்கு போகாமல் இருப்பதே நல்லது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியதுபடி அவர்கள் அந்த ஹோட்டலுக்கு சென்றால் ஒரு இட்லிக்கு ரெண்டு டம்ளர் சாம்பாரை ஊற்றிக் கொள்வார்கள். இட்லியை சாப்பிடுவதை விட சாம்பாரில் குடிப்பதுதான் அவர்கள் அக்கறை காட்டுவார்கள். ஆகவே இத்தகைய இவர் ஹோட்டல் போகாமல் இருப்பதே அந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு லாபமாக இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.